Hi friends, welcome to Golden House in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பலாக்காய் சிப்ஸ் தான் செய்ய போறோம். இந்த பலாக்காய் சிப்ஸ் கேலவல சக்க சிப்ஸ் சக்க வறுத்தது அப்படினு சொல்வாங்க. இது பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குனு. ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி கிறிஸ்பியா வராது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது டிப்ஸ் தான் அது. என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கறதையும் இந்த பதிவிலேயே நான் சொல்றேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான். நிச்சயமா அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல கிறிஸ்பியான சிப்ஸை நம்மளாலையும் செய்ய முடியும். செய்யும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சது உடனே நமத்து போன மாதிரி ஆயிரும். அதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து முத்தின சொலையாக வேணும். அதுவும் இனிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பலாக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா நம்ம சிப்ஸ்லேயும் இனிப்பு சுவை இருக்கும். அது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. அது நம்மளோட விருப்பம்தான். அதாவது லேசாக இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து துளி கூட இனிப்பே இல்லாத அந்த தான் எடுத்திருக்கிறேன். அந்த பலாக்காயை தான் எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த ரெண்டு நாள் வச்சா பழுத்துரும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நல்ல காய், நல்லா முத்தின காயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈவனாக ஒரே சமமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்து வரும். அதனால தான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா கழுகிட்டு அது வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் போகட்டும்னு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கலந்தும் வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து எண்ணெய் விட்டு காய வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கரகரன்னு சிப்ஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் செய்ய வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு காரல் அடித்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு காரத்தன்மை வேகமாக வந்துடும். இது பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி சூப்பராக வச்சுருக்கிறேன். நல்லா கழுகிட்டேன், கழுகிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாகவும் சின்னமாகவும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது வேகவே வேகாது, சின்ன சைஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிடும். அதனால தான் எல்லாம் சமமாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்ய வேண்டாம், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு டிப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பலாக்காய் நறுக்கி வடிகட்டி வச்சுருக்கிறத வந்து போடணும். அதுதான் முதல் டிப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் வெந்து வரும்போது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கரண்டியே போடலை. கரண்டியை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து சக்குன்னு சொல்லுவோம் பலாக்காயை. அது இந்த பலாக்காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் இங்கே திருப்பி போடணும். நம்ம வந்து இது ரெண்டாவது டிப். இதில் நிறைய இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கவனமாக பார்த்து செஞ்சீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு எடுத்துட முடியும். இப்போ பாருங்க நான் வந்து நல்லா காஞ்சிருந்து அதே மாதிரி அந்த நல்லா அடங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மீடியமில் தீயை வந்து குறைச்சி வச்சுட்டேன். ஏன்னா அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வச்சு செய்யும்போது தான் சிப்ஸும் நல்ல பக்குவமாக வெந்து கிடைக்கும். நீங்கள் ஹையிலே வச்சு வேக வச்சிங்கன்னா விட்டியமாகவே தீவிரம் வெந்து போன மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாகவே ஆகும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வேகணும் இந்த தீ நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதா ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த பபிள்ஸ் தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த மாதிரி வேகணும். கொஞ்சம் நல்லா வெந்து அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஒன்று ரெண்டுமா திருப்பி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கரண்டி வச்சு கரைஞ்சி போட்டு அப்போ அங்கே அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே பக்கம் மட்டும் செவந்து போயிடும். அதனால நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். கிண்டும் போதே தெரியும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது வெந்து வர்றது. சவுண்டும் நமக்கு வந்து அது காரணம் நம்ம போடுற அந்த சட்டியில வந்து அந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த நல்லாவே வந்து ஒரு 90% வந்து வெந்துடுச்சு இல்லையா. கொஞ்சம் நல்லா வெந்து இந்த சமயத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்கு முன்னாடி கலந்து வச்சு அந்த தண்ணி இருக்கு பாருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. தெரிக்காது வெடி மஞ்சள் அந்த மாதிரி எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி ஊற்றிக்கோங்க.
இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா திரும்பி அந்த 10% வந்து இதுலேருந்தே வேகணும். அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். திரும்பியும் இதிலே கலந்து கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், நல்லா வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து குறைச்சி வச்சுருவேன். அந்த மாதிரி தான் செஞ்சு செஞ்சு நான் வந்து ஃபுல்லாகவே இந்த சிப்ஸ் எடுத்தேன். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நல்ல தீயில் இருக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டியாச்சு. உங்களுக்கு வந்து அந்த சட்டியில் வந்து அந்த சிப்ஸ் படும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சவுண்டு கேட்கும், பபிள்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கிருச்சு பாருங்கள். இந்த 1-2 இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த கலர் மாறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், எடுத்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க. சில பேருக்கு வந்து இதுதான் ப்ராப்ளமே, அதாவது நல்லா செய்வாங்க நல்லா கிறிஸ்பியாகலாம் இருக்கும், ஒரு நாளைக்கு மறுநாள் பார்த்தா அப்படி நமத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாவே சூப்பராக வரும். சக்க சிப்ஸ் கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. சக்க சிப்ஸ் சக்க வறுத்தது அப்படிங்கிறது. இப்போ இதில் உப்பும் இருக்கும் மஞ்சள் தூளும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல சலசலன்னு சவுண்டு வருது. இந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறேன். நல்லா எண்ணெயை வடியை வச்சுருங்க, சவுண்டு நல்லா கேட்கும் பாருங்கள். நான் பாத்திரத்தில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உடச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா, இன்னும் ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லாவே சவுண்டு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தீயை வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். அதிகப்படுத்தி வச்சு தான் அடுத்த தடவை வந்து நம்ம போடணும். அது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் வந்து நல்லா தீ கூட்டி வச்சுருக்கிறேன். இந்த டயத்தில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் அந்த சக்கை பலாக்காய் எடுத்து நான் போடுறேன். எண்ணெயை விட ரொம்ப அதிகமாக வந்து போட வேண்டாம். இதிலே ஒரு பிடி நான் அதிகம்தான் போட்டுட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும், அப்போ வந்து நல்ல சீக்கிரமாக வந்து கிடைக்கும் நமக்கு ஈவனாக. அதுக்காக தான் பார்த்தீங்களா சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மாதிரி இல்லைங்க, ரெண்டாவது. அது நான் என்னன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வறுத்த மாதிரியே இருக்காது. நம்மளோட அந்த எண்ணெயோட சூடு வந்து ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு நல்லா நிறையா அதிகமாக இருக்கும், அப்புறம் பார்த்தா கம்மியாக போகும். அந்த மாதிரி மாறி மாறி வரும் பாருங்கள். நான் ரெண்டாவது பொரிச்சு எடுக்கிறதுக்குலையும் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்தது வந்து காலி ஆயிடுச்சு. பசங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அவங்க பலாப்பழம் அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்க. இந்த சிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பலாப்பழமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி காயாக வந்து நம்ம இருக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செஞ்சு இதை பதப்படுத்தியும் வச்சுக்கலாங்க, தேவைப்படும்போது சிப்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பாருங்கள், நம்ம இன்னும் மஞ்சளும் போடலை உப்பும் போடலை, ஆனால் கலர் பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சளாக இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே ஊற்றுன அந்த மஞ்சள் தண்ணி வந்து அந்த எண்ணெயிலே இருக்கும். அதனால் நம்ம ரெண்டாவது விடும்போது, ஏன்னா உப்பு கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்படும், அதனால் ரெண்டாவது நம்ம விடும்போது முதல்ல நம்ம விட்டதை விட கம்மியாக விட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போயிருங்க. ரெண்டாவது முதல்ல நாங்கள் எவ்வளோ சேர்த்திங்களோ அதை விட கம்மியாக வந்து அந்த மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணி இருக்க பார்த்திங்களா, அதை ஊற்றுறத கம்மியாக விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கலரும் உப்பும் கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப அதிகமாக போயிடும். பாருங்கள் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப அதிகமாக வந்து கறிகளெலாம் போக வேண்டாம், அது வந்து ருசி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. நான் இவ்வளோ விவரமாக விரிவாக சொல்கிறதுக்கு காரணம், இந்த நிறைய பேர் வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான், ஆனால் செய்முறையில் வந்து தவறு பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்காது. அதனால தான் நான் இவ்வளோ விரிவாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் சவுண்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா கரகரம் முறுமுறுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு நமத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரியே இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.